चिल्ड्रेन सिट डाउन। இன்றைய வகுப்புல நீதி கருத்தை பத்தி பார்க்க போறோம். நாளைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? வெரி குட், சரியான விடையை சொன்னீங்க ஜோசப். நாளை கிறிஸ்மஸ் தினத்துல உங்க வீட்ல எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? எங்க வீட்ல கேக்லாம் வாங்கி பிரியாணி சமைச்சி நாங்களே சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடுவோம் சார். மேரி, உங்க வீட்லயும் அப்படித்தானாமா? எங்க வீட்லயும் அப்படிதான் சார் கொண்டாடுவாங்க. சோ கிறிஸ்மஸ்னா நீங்களே சமைச்சி நீங்களே சாப்பிட்டு கொண்டாடுதுன்னு நினைச்சிட்டீங்களா? அது இல்ல கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. நான் அதை வந்து ஒரு கதை மூலமா உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்களே அந்த கதையோட மாந்தர்களா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. என்ன கதைக்கு நம்ம போலாமா? அம்மா அம்மா, நாளைக்கு எங்களுக்கு லீவு. அப்படியா? என்ன லீவு? கிறிஸ்மஸ் வருதுல்ல, அதான் லீவு. அப்படியா? நான் மறந்தே போயிட்டேன். ஹே குட்டி, உனக்கு லீவா? ஆமாடா. ஐயோ, புள்ளைங்க சொல்லிதான் எனக்கே நாளைக்கு கிறிஸ்மஸ்ன்னு தெரியுது. எப்ப பாரு, பேப்பர் படிக்கிறது தான் எங்களுக்கு. ஏங்க ஏங்க, ஏன் நீ என்ன உருக்குற? நான் பேப்பர் தானே பேசுறேன், நானா தூங்கி நகரா? நீங்க பேப்பர் படிச்சியே இருங்க, இன்னும் ரெண்டு நாள் கிறிஸ்மஸ் பண்டிகை வேற வரப்போகுது. அப்படியா? எனக்கு ஞாபகமே இல்லையே. உங்களுக்கு என்னதான் ஞாபகம் சோ? பக்கத்து வீட்டை பாருங்க, அவங்க வீட்டை அழகா டெக்கரேட் பண்ணிட்டாங்க, வெளியே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஸ்வீட் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம வீட்டை பாருங்க, இன்னும் ஒன்னும் ரெடி பண்ணல. வீட்டை டெக்கரேட் பண்ணல, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கல, ஒரு ஸ்வீட் கூட இன்னும் வாங்கி யாருக்கும் கொடுக்கல, ட்ரெஸ்ஸும் எடுக்கல. ஆமாப்பா, அம்மா சொல்றது சரிதான். பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை பாருங்க, டிரெஸ் ஸ்வீட்ஸ் பட்டாசு எல்லாம் வாங்கிட்டாங்க, ஆனா எங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லையேப்பா. ஆமாப்பா, அக்கா சொல்றது சரிதான். பாருங்க, குழந்தைக்கு கூட தெரியுது உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. சரி சரி, கவலைப்படாதீங்க. நம்ம அவங்கள மேல நம்மளும் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ஜாலியா கொண்டாடலாம். இன்னைக்கே போய் நம்ம கடை வீதியில போய் உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் வாங்கினே, இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் நம்மளும் அவங்க மேல ஜாலியா கொண்டாடலாம். ஐ ஜாலி 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 ஜாலி. சரி, பிள்ளைங்களை போய் ரெடி பண்ணு போ. நீங்க சும்மா நின்னு இருக்காதீங்க, இந்தாங்க சின்னவளை கலக்குங்க. உங்க வேற ஊட்டியா? ஏங்க என்னங்க தலைய சீவி சொன்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? வா. ஏன் தலைய இல்ல, குழந்தை தலைய சீவுங்க. ஓ இவளா? ஏய், நீ ஒழுங்கா காட்டி, சும்மா ஆட்டி நிக்காத. உங்க அப்பா மனசு மாறுது கூட நம்ம கிளம்பணும். அம்மா, உங்க பாரு, அப்பா தலை சீவி சொன்ன பேன் பாத்துட்டு இருக்காரு. இவர் எதுக்கோ லாக்கி இல்ல. என்னங்க தலை சீவி சொன்ன பேன் பாத்துட்டு இருக்கீங்க? நான் என்ன தலை வாக்குன? அண்ணா சீவில வந்து பஸ்ட் இருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு வாயில வரல, தலை சீவி எப்படி தான் தெரியும்? இந்த வாண்டிங் மட்டும் நம்மள சீவி பாத்துட்டாலே. இரு, ஷாப்பிங் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு வச்சுக்கிறேன். ஐயா ஐயா, சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு ஐயா. ஐயா ஐயா, வீட்டுல யாராவது இருக்கீங்களா ஐயா? சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு ஐயா. அம்மா அம்மா, அம்மா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுமா, ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. அம்மா அம்மா, வெளிய உதவி கேட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா? எப்பவுமே நம்ம வீட்டுக்கு தான் வந்து கேட்பாங்களா? நாமளே கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுக்கலாம், அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வராங்க, இப்ப வர வேணா, கிறிஸ்துமஸ் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லுப்போம். சரி மம்மி, நான் இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு போ, நீங்க ரெண்டு நாள் கழிச்சு வாங்க. அம்மா சாப்பாடு இருக்குமா? உள்ள போய் பாருங்க. வாங்க வாங்க, ஒண்ணும் இல்லைங்க. அம்மா வாங்க வாங்க. தெரியுமா? எனக்கு இல்லாத கிரியா உனக்கு இருக்கு. அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்களுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு சமைச்சு போட கூட நம்பர் ஒன் குக்கியும் நான் வர வச்சுட்டேன். அவங்க எல்லாம் வரட்டும், அவங்க எல்லாம் வந்தோடனே இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன் கிராண்டா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணலாம். சரிங்க சரிங்க, ஏன் போக போறீங்க? ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ரிமைன் யூ. ஓகே ஓகே, ஐ ஹேவ் டு ஒன் இம்பார்ட்டன்ட் வர்க், யூ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தி ஃபேமிலி. ஓகேங்க. ஐயா, சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு ஐயா, ஒண்ணு கூட தெரியாம இருக்காங்க ஐயா. ஐயா யோ யோ, நாம அவளை அடிச்சா? அடிச்சிட்டீங்க.
இவனே ஒரு கஞ்ச பையன், இவனே சரியா எனக்கு சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டான். நீங்க போய் இவன் போய் சாப்பாடு கேட்க வந்திருக்கீங்களே, போங்க போங்க. உங்க நிலைமைதான் என்னோட நிலைமையும். உங்களும் பெரிய வீட்டு குடும்பம் இருக்கீங்க, செய்யுங்க ஐயா. கோயிலுக்கு போனா தட்ட வச்சுன்னு படிக்க போயிட்டு உட்காந்துக்கிறீங்க, சிக்னல் இருந்தா கை நீட்டி காசு வாங்குறீங்க, கஷ்டம் இங்கேயும் வந்தீங்களா? கொரோனா குடும்பம் வச்சுனால உங்களை வழியும் உண்டுடா ஐயா. அம்மா வீட்டுல பிள்ளை குட்டிங்க எல்லாம் பசியா இருக்குமா? உங்க பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கும்மா? ஏதாவது இருந்தா உதவி பண்ணுங்கம்மா. ஏம்மா நானே இல்ல, என்கிட்ட வந்து எதிர பாரு, எஸ்பெண்ட் ஒரு 10 நாளா சாப்பிடாம திரும்ப அழைச்சு போயிருக்காரு. அப்புறம் அதுக்குள்ள
இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏழைங்களுக்கு கொடுத்து வரதோட உண்மையான கிறிஸ்மஸ் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் சார். வெரி குட். நான் கிறிஸ்மஸை பத்தி சொல்லி கொடுத்ததை தெள்ளந்தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி வரும் காலத்துல நாம கிறிஸ்மஸை இப்படித்தான் கொண்டாடணும். இனி நாம் அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.